ஹாய் கைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அப்கமிங்கில் வரப்போகிற ஈவெண்ட்ஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 10-25 அந்த டேட்டுக்குள்ள செமையான அப்டேட் கொண்டு வராங்க. ஒன் பஞ்ச் மேனு ஒரு நியூ ஈவெண்ட் அப்டேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப சூப்பரான ஈவெண்ட்டாக இருக்குது. அந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த காஸ்ட்யூம் பண்டல் லூட் பாக்ஸ் எமௌண்ட் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எந்த ஈவெண்ட்டில் கொடுக்குறாங்க, எல்லா சிறப்பான அப்டேட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்களுக்கு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நியூ மேஜிக் பண்டல். கிட்டத்தட்ட நம்ம சர்வருக்குள்ள மேஜிக் பண்டல் விட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. எந்த பண்டல் அப்டேட் பண்ணுறாங்கன்னே தெரியலை. ஏன்னா நியூ இயர் முன்னிட்டு கொஞ்சம் ரேரான பண்டல் வரும்னு எதிர்பார்த்தோம், அதுவும் வரலை. அதுக்கப்புறம் எந்த பண்டல் அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அப்டேட் ஆகும், ஏதாவது நியூ பண்டல் அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்ததாக இந்த காஸ்ட்யூம். இந்த காஸ்ட்யூம் பொறுத்த அளவில் அந்தளவுக்கு ஒருத்தில் இல்லை, ஆனால் நார்மலாக ஸ்டோரில் அப்டேட் பண்ண போகிறாங்க. 9000 டைமண்ட் இல்லைன்னா 1000 டைமண்டுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. 2000 டைமண்டுக்கான நம்ம சர்வர்கள் அப்டேட் பண்ணுற அளவுக்குலாம் இந்த காஸ்ட்யூம் ஒருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு 9000 டைமண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு நல்ல ஒருத்தான ஒரு காஸ்ட்யூம் தான் நம்ம ஸ்டோரில் அப்டேட் பண்ண போகிறாங்க. பண்டல் அந்த ஆப்ஷனில் கண்டிப்பாக வரப்போகுது. நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு செமையான அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது ஓல்டு ரேரான பண்டல் எல்லாமே அப்டேட் பண்ண போகிறாங்க. நார்மலாக எதில் அப்டேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிஸ்ட் ஸ்டாப் மாதிரி நம்மளுக்கு மிஸ்டி பாக்ஸ்னு ஒரு ஈவெண்ட் உண்டு, அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணுவாங்க. அதில் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 599 டைமண்ட் கொடுத்து நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இருக்கிற 5 பண்டலில் ஏதோ ஒரு பண்டல் கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்த பண்டல் கிடைக்காதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்ச லக் தான். இருக்கிற 5 பண்டலுமே கொஞ்சம் ரேரான பண்டல் தான். அதுவும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செகண்டு, அது போக தேர்டு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஃபோர்த்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது போக 5வது வர்றது வாய்ப்பு கம்மி தான். இந்த 5 பண்டலில் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு புது பண்டல், இப்போ வந்திருக்கிற பண்டல் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணுவாங்க. வேறு மற்றபடி எந்த மாற்றமும் வராது. ஆனால் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேரான பண்டலாக தான் இருக்குது. எப்படியும் நம்மளுக்கு இந்த 5 பண்டலில் 3 பண்டல் வந்துடும். அது செகண்ட் பண்டல் வந்துச்சுன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். அப்படி என்ன ஒருத்தனா அந்த பண்டலில் ஹேர் ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது போக பாட்டம் ஷர்ட் எல்லாமே சும்மா வேறு லெவலில் தான் இருக்கும். 2வது பண்டல் வந்தால் வேறு லெவலுக்கு கெத்து தான். அடுத்ததான் நம்ம இதில் எப்படி ஸ்பின் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியும். நானும் 5-5 டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ணி பார்க்குறேன், எப்படியாவது கொடுத்துருவாங்களான்னு. எப்படியும் கொடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற 27 டைமண்டை 5 ஸ்பின்னை சுற்றிடலான்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டேன். நம்மளுக்கு கிடைக்கல, நார்மலாக கன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஈவெண்ட் பொறுத்த அளவில் எப்படி நம்ம 599 டைமண்ட் கொடுத்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணணும்னா கன்ஃபார்மாக 5 பண்டலில் 1 பண்டல் கிடைக்கும். நம்ம எப்படி ஒரு 2000 டைமண்ட் வச்சுருந்தோன்னா இருக்கிற 5 பண்டலுமே வாங்கிக்கிடலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஈவெண்ட் தான். நம்ம சர்வர்களை அப்டேட் பண்ண போகிறாங்க. எப்போனாலும் அப்டேட் பண்ணலாம். நாளைக்கு கூட அந்த ஈவெண்ட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா திங்கக்கிழமை அப்டேட் ஆகிருக்கும், அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு செமையான ஈவெண்ட்டு, கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு அடுத்ததாக ஜனவரி 10 நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நிறைய பெரிய பெரிய அப்டேட்டில் வருது. அதில் நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் கொண்டு வராங்க. அப்படி என்ன ஈவெண்ட் கொண்டு வராங்கன்னா இந்த எல்லோ கலர் காஸ்ட்யூமே நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு லூட் பாக்ஸ், பேக் பேக்கு, டிஷர்ட்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. டிஷர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அது போக ரொம்ப சூப்பரான இந்த ரேரான பண்டல் தான் நம்மளுக்கு அந்த மிஸ்டர் பாக்ஸ்க்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதர் சர்வரில் ஒரு ஈவெண்ட் மூலியமாக வருதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாளைக்குள்ளே இந்த காஸ்ட்யூம் ஒரு ஈவெண்ட் மூலியமாக வந்துடும். அது போக நம்ம சர்வர்களை எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு கொடுக்குற ஃப்ரீ டிஷர்ட் தான். இந்த டிஷர்ட்டை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அதர் பெரிய பெரிய கரீனா ஃப்ரீயர் பார்ட்னர் ப்ரோக்ராமில் கலந்துருக்கிற பெரிய யூடியூப் சேனல்காரங்களுக்கெல்லாம் லாகின் ரிவார்ட்ஸ் மாதிரி மெயில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. வெறும் லாகின் மட்டும் பண்ணினா போதும், மெயில் பாக்ஸில் அப்டேட் ஆயிரும். அதை அவங்க கிளைம் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு அந்த லூட் பாக்ஸ் தான் வேறு லெவலில் இருக்குது. அந்த முட்டை மாதிரி பார்த்துருப்பீங்க, அது வந்து லூட் பாக்ஸ் தான். பார்க்குறக்கே சும்மா வேறு லெவலில் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாக்ஸாக இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு அப்டேட் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வேற என்ன காஸ்ட்யூம்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. பேக் பேக் பார்த்துடலாம். பேக் பேக் பொறுத்த அளவில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. பேக் பேக் பொறுத்த அளவில் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு பேக் பேக்காக இருக்குது. இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படியும் ஒரு கேம் பிளே இதை மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் வந்து ஜனவரி 23 நிறைய பெரிய பெரிய அப்டேட்டில் வரப்போகுது. அதுவும் ரேரான பண்டல், அது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படியும் ஒரு ஈவெண்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை டைமண்ட் ஸ்போர்ட் ஸ்பின் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ஃப்ரீ லாகின் ரிவார்ட்ஸாக கூட இருக்கலாம். அந்த வகையில் இந்த 2 எமௌண்ட் கொண்டு வராங்க.
ஹேண்ட் ஸ்கின்னு பார்த்துருப்பீங்க. ஒன் பஞ்ச் மேன்னு ஒரு ஸ்கின்னு கொண்டு வராங்க. அது ரெண்டு ஹேண்ட் ஸ்கின்னுமே ரொம்ப சூப்பரானது. அதுவும் அப்டேட் பண்ண போகிறாங்க வர ஜனவரி 10லேருந்து. ஒரு செமையான தரமான அப்டேட்டு. பெரிய யூடியூப் சேனல்காரங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. மெயில் பாக்ஸில் ஓப்பன் பண்ணாலே போதும், அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனில் கொடுத்து அவங்க கிளைம் பண்ணுற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான், ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், மற்றபடி வேற என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, காஸ்ட்யூம் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தோம். காஸ்ட்யூம் அந்த அளவுக்கு சிறப்பான ஃப்ரீ ஈவெண்ட்டில் வரல. எப்படியும் நம்மளுக்கு டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் வைப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் ரேரான பண்டில் தான் விட்டுருக்காங்க. இந்த சேலஞ்ச் அப்டேட் மாதிரி கரீனா ஃப்ரீ ஃபயர் இந்தியா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக உங்களுக்கு ஜனவரி 10ல் ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போது, அதனால் கண்டனம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வருதுங்கிறது கன்ஃபார்ம். நம்ம இந்திய சர்வருக்கு மட்டும் கிடையாது, ஆல் சர்வர் கிட்டத்தட்ட ஒரு 5 சர்வர் 6 சர்வருக்கு இந்த அப்டேட் ஆயிருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸாக கொடுத்தா ரொம்பவே ஜாலியாக இருக்கும், அதுவும் எமௌண்ட்டெலாம் ஃப்ரீயாக கொடுத்தா ரொம்பவே கெத்தாக இருக்கும். ஓகே கைஸ், வந்த உடனே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கிடலாம். அடுத்ததாக வேறு என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் நம்ம எதிர்பார்க்காத நியூ இங்குபெட்டர் மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த இங்குபெட்டரை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு அடுத்ததாக வர்றது B90 உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வர்றது காஸ்ட்யூம். அந்த காஸ்ட்யூம் பற்றி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஏன்னா அடுத்த வீடியோ ஒன்று இருக்குது, அதை நான் அப்லோடு பண்ண பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு இங்குபெட்டர் காஸ்ட்யூம் எப்படி இருக்குங்கிறத வீடியோவை உங்களுக்கு போடுறேன். ரொம்ப சூப்பரான ஒரு பெரிய அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த அப்டேட் பொறுத்த அளவில் ஒரு ஒருத்தான ஒரு ஈவெண்ட்டு தான். அந்த ஈவெண்ட்டையும் பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஈவெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க. ஜனவரி 25ல் ஒரு புது அப்டேட் மாதிரி கொண்டு வர போகிறாங்க. கார்ஸ்க்குன்னு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க. காரு அதுபோக புது மோடு எல்லாமே அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படியும் நம்மளுக்கு ஜனவரி 25ல் ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் இருக்குது. ஆனால் ஜனவரி 10லே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜனவரி 10லேருந்து ஸ்டார்ட் பண்ண நம்மளுக்கு ரேரான ஐட்டம் எல்லாமே ஜனவரி 25ல் எடுக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வருவாங்க. அதுதான் ஒரு செமையான ஒரு அப்டேட். அதுலேயும் நம்மளுக்கு ஒரு செமையான பண்டல் கொண்டு வராங்க. அந்த பண்டல் தான் இந்த பண்டல், ரொம்பவே வெறித்தனமாக விட்டுருக்காங்க. எப்படியும் எல்லா ஐட்டமும் வரப்போகுது, ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் ஏர்ன் பண்ணுறக்கும், அதுபோக டைமண்ட் டாப்அப் பண்ணுறக்கும் வின்ஸ் த கோல்ட் ஆப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் வின்ஸ் த கோல்ட் ஆப்பில் நீங்கள் டாப் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணினீங்கன்னா 200 ரூபா நீங்கள் கம்மியாக கொடுத்தா போதும், 1800 ரூபா கொடுத்தா போதும். நீங்கள் 2000 டைமண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 2000 டைமண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த வெப்சைட்டும் யூஸ் பண்ணலை, புதுசாக டாப்அப் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து 100 டைமண்டுக்கு 100 டைமண்ட் போனஸாக கொடுக்குறாங்க. 1000 டைமண்டுக்கு 1000 டைமண்ட் போனஸாக கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது கைஸ், நீங்கள் இதில் ஃப்ரீ டோர்னமெண்ட்டு வின்ஸ் த கோல்ட் ஆப்பில் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயருக்கே ஃப்ரீ டோர்னமெண்ட் வைக்கிற ஒரே அப்ளிகேஷன்னா வின்ஸ் த கோல்ட் ஆப் தான். மறக்காமல் அப்ளிகேஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.